ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திங்கட்கிழமை. ஸோ பிக் பாஸ் சீசன் 3ல இருந்து முதலாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திங்கட்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பா நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒன்று அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கும் இல்லையா. பட் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, கமல் சார் வந்துட்டு வெளிப்படவே அறிவிச்சிட்டாரு, இந்த வாரம் வந்துட்டு எலிமினேஷன் வந்துட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆட்கள் வந்து ரொம்பவே குறைவா இருக்கிறாங்க. 7 நபர்கள் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு வாரம் வந்துட்டு போட்டியாளர்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கலாம். ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது. பட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு போட்டியாளர்களுக்கு வந்துட்டு தெரியாது. அதனால அவங்க வழக்கம் போல நாமினேட் பண்ணுவாங்க. கடைசி வரைக்குமே யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோட வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து மக்களாகி நாமளும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியா சின்னதா வந்துட்டு ஒரு கேம் மாதிரியா இந்த வாரம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வகையில இந்த வாரம் அப்படின்னா, அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு எல்லா போட்டியாளர்களுமே வந்துட்டு போய் நாமினேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய கமல் சார் வந்து ரொம்பவே ஆவேசமாகவும் ரொம்பவே காட்டமாகவும் போட்டியாளர்கள் கிட்ட பேசியிருந்தாங்க. இதுவரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே என்ன ஒரு தவறு செஞ்சாலுமே அதை வந்துட்டு கோபமா தட்டி கேட்காம அப்படியே பாசமாவே வந்து சொல்லி சொல்லி தட்டி கொடுக்குற மாதிரியா தான் கமலஹாசன் சார் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தினால கமலஹாசன் சார் மேலேயே வந்துட்டு எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு ஆங்கரிங் தான் பண்றாரா இல்ல வேற எதனா வேலை பண்றாரா? ஸோ கண்டிப்பா வந்துட்டு தட்டி கேட்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கமலஹாசன் ஆங்கரிங் பண்றதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கமலஹாசன் சார் மேலேயே எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. அப்படி இருந்த ஒரு நிலைமையில இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நம்முடைய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கமலஹாசன் சார் வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோடைய தாக்கமா தான் அதோடைய தாக்கம் தான் இன்னைக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, கன்ஃபஷன் ரூம்குள்ள நாமினேட் பண்றதுக்காக போன நம்மளுடைய முக்கின் வந்துட்டு என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்றாரு அப்படின்னா, கவினா வந்துட்டு ஆக்சுவலா சொல்றாரு. ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முன்னாடி அபிராமி கூட இந்த மாதிரியா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எனக்கு வந்துட்டு கவின் அண்ணா வந்து அட்வைஸ் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காத, உன்னோட கேம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாத, லைஃப் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியே எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஸோ எனக்கு அட்வைஸ் பண்ண அண்ணாவே இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துட்டு தடுமாறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்னதா எனக்கு வருத்தமும் கோவம் அவர் மேல இருக்குது, அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்துட்டு தெளிவுபடுத்தி இருந்தாரு. அடுத்ததா தர்ஷன் வந்துட்டு நாமினேட் பண்ண போறாரு. அவரும் பாத்தீங்க அப்படின்னா கவினை தான் வந்துட்டு நாமினேட் பண்றாரு. ஸோ அதுக்கு ரீசனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு மீனா இந்த சாட்டர்டேல வந்துட்டு ஒரு குறும்படம் வந்துட்டு போட்டு காட்டியிருந்தாங்க இல்லையா. ஸோ லாஸ்லியா அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பர்சனலா சில விஷயங்களை வந்துட்டு பேசுறதுக்காக வேண்டி திருட்டுத்தனமா மைக்ல உள்ள பேட்டரியை கலட்டிட்டு வந்துட்டு பேசினாங்க இல்லையா. ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாரு. ஸோ கவின் வந்துட்டு அவர் மட்டும் அந்த மாதிரியான திருட்டுத்தனமான வேலையை பண்ணாலும் பரவாயில்ல, லாஸ்லியாவே வந்துட்டு அந்த மாதிரியா மைக் பேட்டரியை வந்துட்டு கலட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தப்பா பட்டுச்சு, அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன் அப்படின்னு ஒரு சரியான காரணத்தை சொல்லியிருந்தாரு. அடுத்ததான் நம்முடைய சேரன் அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவரும் பாத்தீங்க அப்படின்னா கவினை தான் வந்துட்டு நாமினேட் பண்றாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கவின் வந்துட்டு இப்போ வந்த வேலையை விட்டுட்டு லாஸ்லியா கூடவே வந்துட்டு ஒரு உறவை வந்துட்டு ஏற்படுத்திக்கிறதுல தான் அதிகமா கவனம் செலுத்துறாரு, அதனால தான் நான் அவரை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே ரொம்பவே ஃபேரா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இல்ல சஸ்பென்ஸா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சாண்டியும் கவினும் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால சாண்டி வந்துட்டு கவினை நாமினேட் பண்ணிருப்பாரா, அண்ட் லாஸ்லியா அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுனால லாஸ்லியா வந்துட்டு கவினை நாமினேட் பண்ணிருப்பாங்களா? ஏற்கனவே அப்பா அப்பான்னு உருகிட்டு இருந்த அப்பாவே வந்து ஒரு டைம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நாமினேட்டா பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில கவினை நாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிய வந்துட்டு எழுந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் கீழே ஷேர் பண்ணுங்க.